ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ஹாலிவுட் வேர்ல்டு. இந்த வீடியோவில் நம்ம ஐஎம்டிபியில் அதிக ரேட்டிங் வாங்கின தரமான 10 ஹாலிவுட் படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படங்களெல்லாம் எங்களோட டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஜாயின் ஆகிட்டு மூவிஸ்லாம் டவுன்லோட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் ஆன் டைமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 10 2002 ரிலீஸ் ஆன கேட்ச் மீ இஃப் யூ கேன். ஐஎம்டிபிலேருந்து 8.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது நம்ம ஸ்டீவன் ஸ்பீல்பர்கோட படம். இந்த படத்தில் நம்ம டிகாப்ரியோ தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. படத்தோட ஸ்டோரி என்னென்னா, ஹீரோவான டிகாப்ரியோ டூப்ளிகேட் செக் மூலமாக உலக நாடுகளில் இருக்கிற நிறைய பேங்கை ஏமாற்றி நிறைய கொள்ளையடிக்கிறாரு. செக் மோசடி மட்டும் இல்லாமல் டாக்டர், பைலட், வக்கீல் அப்படின்னு எக்கச்சக்க வேஷம் போட்டு எல்லாரையும் ஏமாற்றி நிறைய பணத்தை சம்பாதிக்கிறாரு. இவரை பிடிக்கிறதுக்காக எஃபிஐ ஏஜென்ட்டாக நம்ம டாம் ஹாங்க்ஸ் பார்த்துருங்க. நம்பர் 9 2017 ரிலீஸ் ஆன லோகன். ஐஎம்டிபிலேருந்து 8.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படம் வந்து 2029 நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தை பார்க்குறவங்க எல்லாருமே கண்டிப்பாக அழுதுருவீங்க, அந்த அளவுக்கு ஹார்ட் டச்சிங்காக எடுத்திருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்டோரியே ஒரு 3 பேரை சுற்றி தான் போகும். நம்ம உல்வரின், அவருக்கு இந்த படத்தில் வயசாகிட்ருக்கோம். அப்புறம் ப்ரொஃபஸர் எக்ஸ், இதுக்கப்புறம் நம்ம உல்வரினோட பிளட்டை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண லாரா அப்படின்ற ஒரு பொண்ணு. இவங்க 3 பேரை வச்சு அவ்வளோ சூப்பராக இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. எக்ஸ்மேன் மூவிஸே எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு எமோஷ்னலாக செம்மையாக பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்மேன் மூவிஸ்லேயே இந்த படம் என்னோட பர்சனல் ஃபேவரட். ஸோ பார்க்கலன்னா மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பார்த்துருங்க. நம்பர் 8 2005 ரிலீஸ் ஆன வி ஃபார் வெண்டட்டா. ஐஎம்டிபிலேருந்து 8.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, இந்த படத்தில் மாஸ்க் போட்டுட்டு ஒருத்தர் இருப்பார், அவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. ஊருக்குள்ளே யாரெல்லாம் அநியாயம் வில்லத்தனம் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே கொலை பண்ணிவிடுவார், அதான் இவரோட வேலை. யாராலையும் இவரை பிடிக்கவே முடியாது, எல்லாரோட கண்லேயும் சும்மா விரல விட்டு ஆட்டுவார். கடைசியில் இவர் யாரையெல்லாம் கொலை பண்ணுறாரு, எதுக்காக கொலை பண்ணுறாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. மூவி ஃபுல்லாகவே செம்மையாக இருக்கும். குறிப்பாக இந்த படத்தில் டிவி ஸ்டேஷனில் போலீஸ்கிட்ட இருந்து தப்பிக்கிற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த சீன்லாம் வேற லெவலாக இருக்கும். கிளைமேக்ஸில் கத்தியை வச்சு ஒரு ஃபைட் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் வெறித்தனம். ஸோ இந்த படத்தை நான் உங்கள் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பார்த்துருங்க. நம்பர் 7 1995 ரிலீஸ் ஆன பிரேவ் ஹார்ட். ஐஎம்டிபிலேருந்து 8.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தை ஒரு ட்ரூ ஸ்டோரியிலேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் எடுத்திருக்காங்க. இந்த படம் 1300வது வருஷத்தில் நடக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. படத்தோட ஸ்டோரி என்னென்னா, இந்த படத்தில் ஸ்காட்லாண்டை இங்கிலாண்டை அடிமைப்படுத்தி ஸ்காட்லாண்டு மக்களை ரொம்பவே கீழ்த்தரமாக நடத்திட்டு இருப்பாங்க. அந்த அடிமைகளில் ஒருத்தராக தான் நம்ம ஹீரோவும் வாழ்ந்துட்டுருப்பார். அப்போது நம்ம ஹீரோவோட லவ்வரை இங்கிலாந்து சோல்ஜர்ஸ் கொடுமைப்படுத்தி சாகடிச்சிருவாங்க. இதனால் ரொம்பவே கடுப்பான நம்ம ஹீரோ இங்கிலாந்து நாட்டு எதிராக போராடி ஸ்காட்லாண்டு மக்களுக்கு எப்படி விடுதலை வாங்கி தராரு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. மூவி ஃபுல்லாகவே வேற ரேஞ்சாக இருக்கும். 1995லேயே இந்த மாதிரி ஒரு செம்மையான படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படத்தெல்லாம் நீங்க கண்டிப்பாக ஒரு தடவையாவது பார்த்துருக்கணும். ஸோ பார்க்கலன்னா மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்பர் 6 2019 ரிலீஸ் ஆன ஜோக்கர். ஐஎம்டிபிலேருந்து 8.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஜோக்கரோட ஆரிஜினை சொல்கிறது தான் இந்த படம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, நம்ம ஹீரோ வந்து சைக்கலாஜிக்கலாக பாதிக்கப்பட்டிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவுக்கு வேறு உடம்பு சரியில்லாமல் இருக்கும். ஸோ நம்ம ஹீரோ தான் அவங்க அம்மாவையும் பார்த்துட்ருப்பார். ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ இந்த சமூகத்தால் எவ்வளவோ பாதிக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆனார், நம்ம ஹீரோ எப்படி ஜோக்கராக மாறினார் அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தில் நம்ம ஜாக்வின் ஃபீனிக்ஸ் வேற
லெவலாக நடிச்சிருப்பாரு. இந்த கேரக்டரில் நடிக்கிறதுக்காகவே அவரோட உடம்பை பயங்கரமாக குறைச்சிருப்பாரு. இந்த படத்தில் அவர் ஒரு சிரிப்பு ஒன்று சிரிப்பார், அதை நீங்கள் படத்தில் பாருங்கள், வெறித்தனமாக இருக்கும். ஆனால் இந்த படம் தமிழில் ஃபேன் டப்பில் மட்டும்தான் இருக்குது. பட் நான் உங்களை இந்த படத்தை இங்கிலீஷில் பார்க்க சொல்லி தான் சஜஸ்ட் பண்ணுவேன். அப்போ தான் இந்த படத்தோட ஒரிஜினாலிட்டியோட நீங்கள் செம்மையாக கனெக்ட் ஆவீங்க. நம்ம ஜாக்வின் ஃபினிக்ஸோட பர்ஃபார்மன்ஸ்க்காகவே இந்த படத்தை நீங்கள் நம்பி பார்க்கலாம். ஸோ பார்க்கலன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பார்த்துருங்க. நம்பர் 5, 1985 ரிலீஸ் ஆன பேக் டு த ஃபியூச்சர். ஐஎம்டிபிலேருந்து 8.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. 1985லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவினா அது கண்டிப்பாக இந்த மூவி தான். அந்தளவுக்கு அல்டிமேட்டான ஒரு டைம் ட்ராவல் மூவி. படம் ஃபுல்லாகவே செம்மையான ஃபேண்டசி ப்ளஸ் அட்வென்ச்சரை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஏன்னா படம் ஃபுல்லாகவே டைம் ட்ராவல் தான். பட் அந்த காலத்திலேயே இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்திருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட். இது வரைக்கும் இந்த படத்துக்கு 3 பார்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 3 பார்ட்லேயும் நம்ம ஹீரோ எப்படிலாம் டைம் ட்ராவல் பண்ணி சொதப்புறாரு அப்படின்றத செம்மையாக காமிச்சிருப்பாங்க. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவி. ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த படத்தை நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இன்கேஸ் இது வரைக்கும் யாராவது இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா இப்போ கூட டைம் இருக்கு, டவுன்லோட் பண்ணி பார்த்துருங்க. நம்பர் 4, 2000 ரிலீஸ் ஆன கிளாடியேட்டர். ஐஎம்டிபிலேருந்து 8.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, இந்த படத்தில் நம்ம ஹீரோ பேர் மேக்சிமஸ். நம்ம ஹீரோ ரோம் நாட்டோட தளபதியாக இருப்பார். இந்த நாட்டோட மன்னர் நம்ம ஹீரோ மேக்சிமஸ் மேலே ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்காரு. ரோம் நாட்டுக்காக நம்ம ஹீரோ ஏகப்பட்ட போரை ஜெயிச்சு கொடுத்துருப்பாரு. மன்னருக்கு ஒரு பையனும் இருப்பான். மன்னர் எனக்கு அப்புறம் இந்த நாட்டை ஆட்சி செய்ய தகுதியான ஆள் நீ தான் மேக்சிமஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோ, எனக்கு இந்த பதவி மேலெலாம் ஆசை இல்லை, உங்கள் பையனையே அரசனாக்கிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. மன்னரோட பையன் இதை கேள்விப்பட்டு, ஏன் நான் இந்த நாட்டை ஆளக்கூடாதா, எனக்கு அந்த தகுதி இல்லையா அப்படின்னு சொல்லி மன்னரை கொண்டுட்டு அரசராக பதவி ஏற்றுக்கிட்டு நம்ம ஹீரோவையும் அவரோட குடும்பத்தையும் கொல்ல சொல்லிடுறான். ஆனால் நம்ம ஹீரோ அவங்க கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் அடிமைகளை பிடிச்சி விற்கிற கூட்டத்துக்கிட்ட நம்ம ஹீரோ மாட்டிக்கிறாரு. சில சிக்கல்களை தாண்டி நம்ம ஹீரோ ரோமாபுரிக்கு வருவார். கொடுமையாக ஆட்சி பண்ணிட்டு இருக்க அந்த மன்னரை எதிர்த்து நம்ம ஹீரோ மேக்சிமஸ் மக்களை எப்படி காப்பாத்துறாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. ஹிஸ்டாரிக்கல் மூவிஸ்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி. இந்த படம் ஏகப்பட்ட அவார்ட்ஸை வாங்கி குவிச்சிருக்கு. மூவி ஃபுல்லாகவே வேற லெவலாக இருக்கும். ஸோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பார்த்துருங்க. நம்பர் 3, 2019 ரிலீஸ் ஆன த பேராசைட். ஐஎம்டிபிலேருந்து 8.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, வசதியில் ரொம்பவே அடிமட்டத்தில் இருக்கிற கிம் ஃபேமிலி எப்படியாவது நல்ல நிலைமைக்கு வந்துடணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த டைமில் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ மொத்த ஃபேமிலியும் ஒரு ஃபோர்ஜரி பண்ணி பணக்கார வீட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க. அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இந்த கிம் ஃபேமிலிக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. இன்னும் புரிகிற மாதிரி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, பணக்காரனுக்கும் ஏழைக்கும் இருக்கிற வித்தியாசம், ஏழை பணக்காரனா மாறணும்னு நினைச்சா எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் அப்படின்றத சொல்றது தான் இந்த படம். இந்த படம் 4 ஆஸ்கார் அவார்ட வாங்கி இருக்கு. சோ அதுக்காகவே இந்த படத்தை நீங்க நம்பி பார்க்கலாம். ஒரு தரமான கொரியன் மூவி. ஆனா இந்த படம் தமிழ்ல ஃபேன் டப்ல மட்டும் தான் இருக்கு. நீங்க இங்கிலீஷ்ல மூவிஸ்லாம் பாப்பீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை இங்கிலீஷ்லயே பாருங்க, சூப்பரா இருக்கும். நம்பர் 2, 1972 ரிலீஸ் ஆன த காட் ஃபாதர். ஐஎம்டிபிலேருந்து 9.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, அமெரிக்காவுக்கு ஒரு காட் ஃபாதர் இருக்கார். அவரை வந்து கொல்லலாம் அப்படின்னு நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ அதை வந்து தடுக்க முயற்சி பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோவே காட் ஃபாதராக மாற வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வருது. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு இது வரைக்கும் 3 பார்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 3 படமும் வேறு லெவலாக இருக்கும். பியூரான கேங்ஸ்டர் பேஸ்டு மூவி. மூவி ஃபுல்லாகவே எப்படி ஒரு கேரக்டரை டெவலப் பண்ணுறாங்க அப்படின்றது தான் செம்மையாக காமிச்சிருப்பாங்க. எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு மஸ்ட் வாட்சான மூவி. ஸோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பார்த்துருங்க. நம்பர் 1, 2001 ரிலீஸ் ஆன லார்ட் ஆஃப் த ரிங்ஸ். ஐஎம்டிபிலேருந்து 8.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, இந்த படத்தில் சக்தி வாய்ந்த ஒரு மோதிரம் ஒன்று இருக்கும். அந்த மோதிரத்தை யார் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு இந்த உலகத்தையே ஆளக்கூடிய சக்தி கிடைக்கும். ஆனால் இந்த மோதிரத்தை அழிக்கக்கூடிய சக்தி, இந்த மோதிரம் எங்கே உருவாச்சோ அங்கே போனால் தான் இந்த மோதிரத்தை அழிக்க முடியும். கடைசியில் இந்த மோதிரத்தை தீய சக்திக்கிட்ட கிடைக்காம எப்படி அழித்தாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு இது வரைக்கும் 3 பார்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு படமும் 4 மணி நேரம் இருக்கும். டியூரேஷன் அதிகமாக இருக்கேன்னு படத்தை பார்க்காம விட்டுறாதீங்க. மூவி ஃபுல்லாகவே பயங்கர எப்பிக்காக இருக்கும். இந்த படத்தெல்லாம் நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு தடவையாவது கண்டிப்பாக பார்த்துருக்கணும். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். என்னோட ஆல் டைம் ஃபேவரட் மூவி. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பார்த்துருங்க.
இப்போ நான் சொன்னேன் இந்த 10 படமும் செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. இந்த படங்களெல்லாம் எங்களோட டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஜாயின் ஆகிட்டு மூவிஸ்லாம் டவுன்லோட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டெய்லி நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் ஆன் டைமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நண்பன் ஹாலிவுட் வேர்ல்டு. பை பை, டேக் கேர் அண்டு பி சேஃப் நண்பா.